ஹலோ சார், பிஎஸ்என்எல் ஆஃபீஸ் தானே சார்? சாரி, ராங் நம்பர். சார், பஜாஜ்ல வந்து ஒரு பர்சனல் லோன் ஆஃபர் இருக்கு, லோன் தேவைப்படுதுங்களா? ஐ டோல்ட் யூ ராங் நம்பர். நான் ஆக்சிஸ் பேங்க்ல இருந்து கால் பண்றேன் சார். உங்க கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி கிரெடிட் ஸ்கோர் அப்ரூவல் ஆயிருக்கு கார்டு. ஐ செட் ராங் நம்பர். வணக்கம், நான் ஜியோ ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். நீங்க பேசிட்டு இருக்க ஜியோ நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணாம வச்சிருக்கீங்களா? வணக்கம் நண்பர்களே, எப்படி எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஆனா நான் நல்லா இல்லை. என்னன்னா, மூணு நாளா வந்து ஜியோ கஸ்டமர் கேர்ல இருந்து கால் பண்ணி உங்களுடைய பிளான் வேலிடிட்டி 2 நாட்களுக்குள் முடிவடைகிறது அப்படின்னு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நெட்வொர்க் கிடைக்காது. ஆல்ரெடி நான் வந்து ஹாத்வே வைஃபை பத்தி ஒரு ஆப்பிங் வீடியோ ஒன்று போட்டேன், இப்போ இந்த ஜியோ பத்தி ஒரு ஆப்பிங் வீடியோ ஒன்று போடலாம்னு வந்திருக்கேன். இங்க மேக்சிமம் யூடியூபர்ஸ் வந்து முக்காவாசி யூடியூபர்ஸும் ஆப்பிங் ரேண்டிங் வீடியோ தான் போட்டுட்டு இருக்காங்க. ஸோ வந்து நம்ம யூடியூப் கம்யூனிட்டியில வந்து ஆப்பிங் அண்ட் ரேண்டிங் ஒரு கேட்டகரி ஆட் பண்ணணும். இது யார்கிட்ட சொல்லணும்? மார்க் கிட்ட சொல்லணுமா? ஒண்ணும் தெரியாது. மண்ணு ஒரு சிஇஓ இருப்பாங்க போல. சோ இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருந்தீங்கன்னா, ரேண்டிங் அண்ட் ஆப்பிங் ஒரு கேட்டகரி வந்து ஆட் பண்ணா நல்லா இருக்கும். முக்காவாசி பேரும் அதான் பண்றாங்க. என்னடா, எல்லாருக்கும் நல்ல சிக்னல் கிடைக்குது, உணவு மட்டுமா கிடைக்கலன்னு நீங்க கேட்கலாம். இதான் என்னோட ஜியோட சிக்னல், உங்களுக்கு தெரியுதா? தெரியல. ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்கும், 1-2 அப்படி மாத்தி மாத்தி தான் கிடைக்கும். இதுவே ஸ்பீட் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்கன்னா சுத்தமா இருக்காது. இது என் வீட்டு உள்ள, என் வீட்டு வெளியே போனேன்னா ஒரு 3-4 பாயிண்ட் கிடைக்கும். அது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும். அதுக்குன்னு நான் எப்பவுமே வீட்டு வாசல்ல உட்காந்துருக்க முடியும். அதனால நான் வந்து ரீசார்ஜ் பண்ண மாட்டேன்னு போன வாட்டி பண்ணல. என்ன எனக்கு கையில காசு வச்சுக்கிறது அலர்ஜி, அரிக்கும் கை வந்து. போன்ல வச்சிருந்தாலும் அரிக்கும் தான், அது வேற விஷயம். சோ நான் கையில காசு வச்சுக்க மாட்டேன் எப்பவுமே. நெட்ஒர்க்கை நம்பி தான் நான் எப்பவுமே இருப்பேன். அதனால நான் என்ன பண்ணுவேன்னா, 100 ரூபாய்க்குலாம் நான் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன். ஒரு 20 டேஸ்க்கு 149 ரூபா அந்த பிளான் தான் நான் மேக்ஸிமம் போடுவேன். எனக்கு என்ன தேவைப்படாது, ஆஃபீஸ் போனேன்னா ஆஃபீஸ்ல வைஃபை இருக்கும், வீட்டுக்கு வந்தேன்னா வீட்டில் வைஃபை இருக்கும். இதுக்கு நான் காசு செலவு பண்ணணும்? வைஃபைக்கு தனியா, இதுக்கு தனியா செலவு பண்ணணும்? அதுக்கு நீ வைஃபை செலவு பண்றது பதிலாக இதுவே நீ செலவு பண்ணிக்கலாமே நீங்க கேட்கலாம். என் வீட்டில் உட்காந்து ஒரு மெசேஜ் கூட சென்ட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு மோசமா இருக்கும். நான் இப்ப யாரை சொல்லிட்டு இருக்கேன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க பிஎஸ்என்எல்லான்னு கேட்பீங்க. நான் சொல்லிட்டு இருக்கிறது ஃபுல்லாவே ஜியோ தான். நெட்வொர்க்னா இவ்வளவு நேரம் இல்ல, இது இப்பதான் நான் பேசுறது வெளியே கேட்டுச்சு போல. ஏதோ பண்றாங்க வேணும்னு. ஒருத்தன் வளர்றது உங்களுக்கு பிடிக்கல போல. என்ன மேட்டர்னா, இவன் ஃப்ரீயா இன்டர்நெட் கொடுக்கும் போதே தெரியும் இவன் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பெருசா ஒண்ணு பண்ண போறான். அது மாதிரிதான் பண்றான். எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்து, நம்ம ஆளுங்களை பத்தி தெரியாதா? ஃப்ரீயா கொடுத்தா எல்லாரும் அவன் ஃப்ரீயா கொடுத்து அவன் பக்கம் கஸ்டமர்ஸ் நிறைய பேரை இழுத்துட்டான், நிறைய கம்பெனியை இழுத்து மூடிட்டான். இப்போ ஜியோ தான் யூஸ் பண்ணணும், ஜியோ தான் யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். எல்லாருமே ஜியோ தான் வச்சிருக்காங்க. இப்போ ஜியோ பத்தி தான் நம்ம பேசி ஆகணும். ஜியோ வந்து நீ நெட்வொர்க்கும் ஒழுங்கா தரது இல்ல, காசும் கம்மியா இல்ல. முன்னாடி காசு ஆச்சு கம்மியா இருந்துச்சுன்னு ஒன்னு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ என்ன காரணத்துக்கு நான் ஒன்னு யூஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியல, புரியல. இப்போ விஷயத்துக்கு வருவோம். நம்ம வந்து ஜியோ இப்படி எல்லாம் பண்றதுக்கு மெயின் ரீசன் யார் தெரியுமா? உமா, நீ தான்டா. இவன் ஒழுங்கா இருந்திருந்தா இவன் இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா? என்ன மேட்டர்னா, பிஎஸ்என்எல்ன்றது ஒரு கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். அதாவது பிஎஸ்என்எல்ன்றது இந்தியன் நெட்வொர்க் கார்பரேஷன் லிமிடெட் அப்படி வரும்னு நினைக்கிறேன். டெலகிராம் யூஸ் பண்றதுக்காக பிரிட்டிஷ்காரன் யூஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த பிஎஸ்என்எல். இப்போ வந்து அது ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடரா, அதாவது ஜிஎஸ்எம் சிம், அப்புறம் பிராட்பேண்ட் இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க. வேர்ல்டுல 25வது இடத்துல இருக்க ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர்னா அது பிஎஸ்என்எல் தான். வேர்ல்டுலே ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப இந்தியால பாத்துக்கோங்களேன், இந்தியால இவ்வளவு ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து சிக்னல் ஒண்ணு குடுக்கறான் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து 3G ஒண்ணு வந்துச்சு. முன்னாடி ஏர்செல் சிம் யூஸ் பண்ணிட்டு இருந்திருப்போம். அந்த ஏர்செல் சிம்ன்றது வந்து 2G தான் இருந்துச்சு. அந்த ஈன்னு காட்டும் எட்ஜ், அது வந்து நல்ல ஃபாஸ்டா இருக்கும். ஃபாஸ்டா இருக்கும்னா பிஎஸ்என்எல்லோட 3G விட அந்த 2G நல்ல ஃபாஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு பிஎஸ்என்எல்லோட 3G வந்து டம்மியா இருந்திருக்கு. அவங்களுக்கும் இருக்கும் சில கடன் அந்த கடன்
மொத்தம் இப்ப இருக்கிறதே நாலு சிம் தான். இந்த நாலு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்களா, ஏர்டெலும் பிஐயும் சேர்ந்து ஓகே நல்ல நெட்ஒர்க் கொடுத்துட்டு ரேட் அதிகமா வித்துட்டு இருக்காங்க. ஆனா ஜியோ என்ன பண்றாங்க, நல்ல நெட்ஒர்க் கொடுக்குறாங்க, அதே டைம் வந்து ரேட்டை வந்து நார்மலா வச்சுட்டு இருந்தாங்க. இப்ப வந்து ரீசெண்டா என்ன பண்ணாங்க, முன்னாடி ஏர்டெல் என்ன ரேட் வச்சிருந்தானோ அதே ரேட்டை ஜியோ வந்து எடுத்துட்டு வரணும். சோ இப்ப ஏர்டெல் சும்மா இருப்பானா, ஏர்டெல் பிஐ சும்மா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, இவன் என்னடா அப்படி பண்றான் அப்படின்ட்டு அவனை விட அதிகமா இவனுங்க போடுவானுங்க. பண்ணாதானே ஜியோக்குன்னு ஒரு மதிப்பு இருக்கும். அது இவங்க பேசி வச்சுதான் பண்றாங்க போல, எனக்கு தெரியல. ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணாங்க, அப்போ இதுதான் நடந்துச்சு, இப்போ அதான் நடக்குது. சோ வந்து இவங்க முன்னாடி பேசி வச்சுப்பாங்க போல இருக்கலாம். ஜியோ வந்து இந்த காசுலதான் அம்பானி பையனுக்கு கல்யாணம் ஆச்சுன்னு நான் சொல்ல வரல. அவனோட சொத்து மதிப்பு வந்து 12,000 crore US dollar, இந்தியன் ருபீஸ் கூட கிடையாது. 0.5% தான் எடுத்து கல்யாணத்தை நடத்தி இருக்கான். அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. இந்த ஜியோல டாரிஃப் இன்க்ரீஸ் பண்ணிட்டு அந்த காசுல கல்யாணம் பண்ணான்னு சொன்னா முட்டாகுது. ஒரு மீன் கூட ஒன்று போட்டா 5,000 crore ஆளுக்கு ஒரு கோடியை பிரிச்சு கொடுத்தா கூட 149 crore பேருக்கும் ஒரு ஒரு கோடி கொடுத்துருக்கலாம்னு. இவன் எல்லாம் எந்த அளவுக்கு தற்குறைன்னா, சரி பிஎஸ்என்எல் வரும், இது வந்து 4G எடுத்துட்டு வரான், 4G எடுத்துட்டு வரான்னு 2016 சொல்லிட்டாங்க. அதை 19 வந்து லான்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து இன்னும் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இன்னும் நான் பாக்கல, பிஎஸ்என்எல் 4G சிம் மட்டும் தான் பாத்துருக்கேன், நெட்ஒர்க்னு பாக்கல. போதாததுக்கு 2 வருஷம் கழிச்சு 2021 நினைக்கிறேன் 5G எடுத்துட்டு வரானுங்களா. இன்னும் 4G வரல, அவனுக்கு வந்து 5G எடுத்துட்டு வரானுங்களா. உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உட்காரானா கேட்கவும் மாட்டேங்கிற. இந்த பிஎஸ்என்எல் சிம் தான், அந்த நெட்ஒர்க் சிக்னல் தான் பிரச்சனை. நீங்க நினைச்சீங்கன்னா சிம் மட்டும் பிரச்சனை கிடையாது. சரி சிம் தான் அப்படி இருக்கு, மழை டைம்ல கட் ஆயிருவாரு, அதை சரி பண்ண வரமாட்டானுங்க. ரோட்ல போறவெல்லாம் கட் பண்ணி விட்டு போயிருவான், ஏதாவது லாரி வரும் மேல இடிச்சு கட்டாயி விழுந்து கிடக்கும், ஒரு ஒரு வாரத்துக்கு அங்கேயே கிடக்கும். ஆனா மாசம் மாசம் பில் மட்டும் நம்ம கட்டணும். 0.0001 kbps அதான் அதோட மேக்ஸிமம் ஸ்பீடு. அதை வந்து ஸ்பீட் டெஸ்ட்ல போட்டா மட்டும் 40 MB/s வரும். ஆனா அது அதை நம்பாதீங்க, அது போய் ஏன்னா இந்த அம்பானி மாதிரியான கார்பரேட் டவுனர்ஸ் வந்து ஆட்சிக்கு வந்து நிதி தரணும்னா நம்ம அவங்கள ஏதாவது ஒண்ணுல சப்போர்ட் பண்ணணும். ஜியோவை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும்னா கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்க அந்த பிஎஸ்என்எல் நம்ம டம்மியா காட்டணும். அப்ப காட்டினாதான் அந்த பிஎஸ்என்எல் அந்த கவர்மெண்ட்டை விட நல்ல ஒரு இது தரானே அப்படின்னு எல்லா கஸ்டமரும் ஜியோ பக்கம் போவாங்க. இதான் அவங்களோட ஒரு மெயின் கோல், அதை வந்து அவங்க நல்லாவே பண்ணிட்டாங்க. இப்ப வரைக்கும் 44 crore தான் ஜியோவோட கஸ்டமர் இருக்கு, 88 crore பிஎஸ்என்எல் கஸ்டமர் தான் இருக்கு. இருந்தும் ஏன் இப்படி பண்றாங்க, பிஎஸ்என்எல் ஒரு நல்ல நெட்ஒர்க் தான், அதை வந்து இவங்க டெவலப் $100
250 MB அன்லிமிட்டட் கால் கரெக்டா இருக்கும். இந்த மாதிரி கொடுத்தேன்னா ஜியோ வந்து ஒர்த்தான ஒரு நெட்ஒர்க் நான் சொல்லுவேன். இல்லைன்னா என்ன பண்ணணும், பிஎஸ்என்எல் வந்து இப்ப இருக்கிற சீப் பிளான் வந்துகிட்டு நல்ல ஒரு சிக்னல் கொடுத்து எல்லா இடத்துலயும் டவர் நட்டான்னா பிஎஸ்என்எல் ஒரு நல்ல நெட்ஒர்க் நான் சொல்லுவேன். மத்தபடி ஏர்டெல்லையும் பிஏஎல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அவங்க எந்த வருஷம் ஷட் டவுன் பண்ணிட்டு போறாங்கன்னு எனக்கு தெரியல. மேபி இந்த வருஷமே ஷட் டவுன் பண்ணிட்டு போயிட்டு ஜியோ மட்டும்தான் இந்தியால இருக்கும், பிஎஸ்என்எல்லும் தூக்கிடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. அது கவர்மெண்டோடது. ஆல்ரெடி ஏர்போர்ட்டே கவர்மெண்ட் வித்துட்டு இருக்காங்க, எல்ஐசி ஆபீஸே வித்துட்டு இருக்காங்க, பிஎஸ்என்எல் விற்க மாட்டாங்களா? ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இப்ப கூட ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு டாடா வந்து அதை டேக் ஓவர் பண்ற மாதிரி. ஆல்ரெடி டாடா பண்ண ஒரு டாடா கம்பெனியை சொன்னோம், நம்ம வயசுக்கு மரியாதை கொடுக்காம இல்ல டாடா கம்பெனியை சொல்றேன். டாடா வந்து ஒரு கோமாளித்தனம் பண்ணதுதான். முன்னாடி டாடா டொக்கோமோன்னு ஒரு சிம் இருந்துச்சு, ஏர்செல் ஒன்னு இருந்துச்சு. ஏர்செல்ல வந்து இ இருக்குல்ல, அந்த இ வந்து கொஞ்சம் ஓகேவா ஃபாஸ்டா இருக்கும். இதுல வந்து இ இருக்கு ஆனா இ கிடையாது, அதுக்கும் கீழே ஒன்னு இருக்குல்ல 1.5G அதான் ஜின்னு இருக்கும். அப்படின்னா மொட்டமான ஒரு நெட்ஒர்க்னா டாடா டொக்கோமோ தான். மேக்ஸிமம் இந்த குட்டி குஞ்சானுங்களுக்கு இது தெரியாது. அப்போல்லாம் இவங்க பிறந்திருக்கவே மாட்டாங்க அந்த டொக்கோமோ இருந்த போலாம். ஒரு ஆட் கூட ஃபேமஸா இருக்குமே. டாடா வந்து இதை டேக் ஓவர் பண்ணி நல்லா எடுத்துட்டு போனா பிஎஸ்என்எல் நல்லா இருக்கும், பிஎஸ்என்எல் அலைவா இருக்கும். அவ்வளோ ஆமாங்க, அவ்வளவுதாங்க மேட்ரு. இல்லன்னா வந்து பிஎஸ்என்எல் இந்த வருஷமே மூடிட்டு போயிருவாங்க, இல்லன்னா இவனுக்கு அது வித்துருவானுங்க, இல்ல ஜியோக்கே வித்துருவாங்க. விக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் குறை சொல்லணும்னு தான் சொல்றேன். இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த பிஎஸ்என்எல் அதாவது அது ஒரு கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டி, அதை வந்து எடுத்து டெவலப் பண்ணி மக்களுக்கு கொடுக்கணும். ஒரு விஷயம் நம்ம கவர்மெண்ட் கிட்ட இருக்கு அப்படின்னா அந்த கவர்மெண்ட் அதை ப்ரொமோட் பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க வந்து அதை சீப்பா தான் வச்சிருக்காங்க, சீப்பா தான் படு மோசமா வச்சிருக்காங்க. அதை விட்டு ஒரு கார்பரேட்டோட ஒரு ஐட்டத்தை நம்ம ஒரு விஷயத்த நம்ம ப்ரொமோட் பண்ற மாதிரி இருக்கு. பிஎஸ்என்எல் 5G வரணும், சிக்னல் நல்லா வரணும், ரேட்டும் நல்லா கம்மியா கொடுக்கணும். அதான் என்னோட கோரிக்கை. இப்போ வந்து அவ்வளவுதான் நான் சொல்ல வந்த விஷயம். எனக்கு இந்த பிஎஸ்என்எல் மேல வன்மம் கிடையாது, ஜியோ மேலயும் வன்மம் கிடையாது. எனக்கு என்ன வன்மம்னா என் ரூம்ல வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் கிடைக்குது ஜியோ. அது எதனாலன்னு தெரியல. நான் சென்ட்ராப்தி சிட்டியில இருக்கேன், சென்னை சிட்டியில. எனக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. நான் எது என்ன மயிருக்கு நான் ரீசார்ஜ் பண்ணணும்? வைஃபை வச்சிருக்கேன், எதுக்கு எனக்கு ரீசார்ஜ்? எதுக்கு என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? உனக்கு தேவையில்லைன்னா நீ ரீசார்ஜே பண்ணாத, எதுக்கு வீடியோ போடுறேன்னு நீங்க கேட்கலாம். அர்ஜென்ட் கால் பண்ணணும்னா கூட நான் ரீசார்ஜ் பண்ணாதான் அவங்க கால் பண்றாங்க எனக்கு வருது. கடையில பே பண்ணணும்னால அந்த தேவைப்படுது. என்ன பண்ண சொல்றீங்க? நான் அந்த வைஃபை டிவைஸ் கையிலயும் தூக்கிட்டு போக முடியாது எங்கேயுமே. சரி, வைஃபை யூஸ் பண்ணாத அப்படின்னு சொன்னா எனக்கு சிக்னல் கிடையாது. சோ நான் என்ன பண்ண முடியும்? மேக்ஸிமம் நான் வீட்டுலதான் நெட் நிறைய யூஸ் பண்றேன்னா எனக்கு வைஃபை தேவைப்படுது. சோ நான் வைஃபை போட்டிருக்கேன். வெளியே போகும்போது எனக்கு நெட் அவ்வளவு தேவைப்படாது. 200 MB 100 MB போதும். எதுக்கு நான் 300 நான் செலவு பண்ணுன்றேன் மாசம் மாசம்? எனக்கு செலவே ரொம்ப அதிகமா இருக்கு. இதுல வந்துட்டு நான் இந்த இன்டர்நெட்டுக்கும் நான் வைஃபைக்கு ஒரு 700, இதுக்கு ஒரு 300, 1000 நான் செலவு பண்ணேன்னா நான் வந்து எலைட் கிடையாது, நான் வந்து ஒரு நார்மலான ஒரு ஆளு. நான் வந்து எதுக்கு இவ்வளவு செலவு பண்ணணும்? இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு. இப்ப எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு. பஸ்ல இருந்தா டிக்கெட் கூட நம்ம வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு கூட எடுத்துட்டு வந்தாங்க. அதுக்கு இன்டர்நெட் வேணுமே. தப்பு ஏவலைல பாவா, பேட்டரி போடலாம். பிஎஸ்என்எல் பார்த்து ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்லுவேன், ஒண்ணு நல்ல சிக்னல் கொடு, இல்லைன்னா அவன் பேரை மாத்திக்கோ. அவ்வளவுதான் இந்த வீடியோ. உங்களை நான் அடுத்த வாரம் இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். மே வி மீட் அகேன். நீங்க நினைக்கலாம் ஜியோ வேணானா நீ வந்து ஏர்டெல் மாறிடு இல்ல பிஏ மாறிடுன்னு நினைக்கலாம். ஆல்ரெடி இந்த ஏர்செல் இருந்துட்டு ஒரு 5 வருஷம் முன்னாடி திடீர்னு ஏர்செல் ஷட் டவுன் பண்ண உடனே என்னெல்லாம் கஷ்டப்பட்டாருங்க தெரியுமா உங்களுக்கு? நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வச்சிருந்தது ஒரு பிஎஸ்என்எல் சிம்மு. இப்ப வரைக்கும் அந்த பிஎஸ்என்எல் 94 ஸ்டார்ட் ஆகும்ல, அந்த நம்பர் தான் என்கிட்ட இருக்கு. அந்த பிஎஸ்என்எல் சிம்மு நான் வோடபோனா மாத்தி, வோடபோன் பிடிக்கலன்னு ஏர்செலா மாத்தி, ஏர்செல் பிடிக்கலன்னு ஜியோவா மாத்தி, இப்போ வந்து ஜியோவா வச்சிருக்கேன் அந்த சிம்மு. இன்னொரு வாட்டி நான் மாத்தணும்னு ஏர்டெல் மாத்தணும் இல்ல பிஏ மாத்தணும், இது ரெண்டையும் மாத்திட்டு தான் என்ன பண்ணுவாரு? ஜியோ கிட்ட தான் நினைக்கிறது தான் இங்க நடக்கும். வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்ல, தூத்த முடிட்டு ரீசார்ஜ் மட்டும் போடா மயிரேன்றுவாங்க.